எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எல்லாரும் இகழ்ந்தாலும் எல்லாமும் இழந்தாலும் நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும். நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும். எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, என் வாழ்வின் எல்லை வரை நீயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்து, புதிய வல்லமையை கொடுத்து, புதிய பலத்தை கொடுத்து, ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதிகாலையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது இரக்கமும் கிருபையும் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்றும் நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்திக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் உமது வார்த்தைகளின் வழியாகவும் அல்லது மற்றவர்களின் வழியாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை அதிகாலையில் கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, உமது புதிய கிருபையை காண எங்களுக்கு உதவி செய்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. ஆற்றலின் இறைவனாய் நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல போதகராகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்து வழிநடத்துகின்றீர். எங்களுக்கு ஒரு நல்ல ஞான தந்தையாய் இருந்து போதுமான அளவு ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களின் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி அருளும் என்று தூய கன்னிமரியாவின் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுக்காலம் 19 வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று திருச்சபை மறைசாட்சியான புனித லாரன்ஸ் அடிகளாரின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 24-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியில் இயேசு தமது சீடர்களிடம், உண்மையிலும் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கோதுமை விதை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அவ்வாறே இருக்கும், மாறாக அது மடிந்து ஒளி தந்தால் மிகுந்த கனி கொடுக்கும் என கூறுகின்றார். விதை மிகவும் முக்கியமானது. இருப்பினும் அது மண்ணில் புதைக்கப்பட்டு
தன் முன்னைய நிலையை இழந்து தனது வளர்ச்சிக்குரிய செயல்முறையை தன்னை அனுமதித்த போதுதான் எதிர்காலத்தில் மிகுந்த பலனை அளிக்க முடியும். அவ்விதையானது தனது தற்போதைய நிலையில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு பயனளிக்க முடியாது. இயேசு இவ்வுவமையை கூறும்போது நம் வாழ்வை விதைக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். நமது வாழ்வில் மற்றவர்களுக்கு பயனளிப்பதற்கு தேவையான ஆற்றலையும் வளங்களையும் இறைவன் நமக்குள் பொதிந்து வைத்துள்ளார். எனவே நாமும் விதைகளைப் போன்று பல சந்தர்ப்பங்களில் மடிய வேண்டும். அப்போதுதான் இறைவனின் திட்டத்திற்கேற்ப நம்மால் மிகுந்த பலனை அளிக்க முடியும். நமது வாழ்வை இழப்பது என்பது லெகுவான காரியமல்ல. அது எப்பொழுதும் வேதனைக்குரியது, குழப்பத்திற்குரிய செயல்பாடாகும். இருப்பினும் நாம் நம்மை இழக்கும் ஒவ்வொரு வேளையிலும் நாம் மிகுந்த பயனை அளிப்போம் என்று இயேசு உறுதியளிக்கின்றார். ஒரு விதை மண்ணில் விழுந்து மடியும் போது மிகுந்த பலன் அளிக்கின்றது என இயேசு கூறும்போது தமது சிலுவை சாவை முன்னறிவித்ததை நாம் உணர்கின்றோம். ஆம், இயேசு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே இழந்தார். அவரை பின்பற்றி வாழ அழைப்பு பெற்ற நாமும் நமது அன்றாட வாழ்வை இறை சித்தத்திற்கு ஏற்ற வகையில் வாழ சுயநலம், தற்பெருமை, அகங்காரம், கர்வம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு பிறநலம், அன்பு, எளிமை, பொறுமை, கனிவு, இரக்கம், விட்டு கொடுப்பு போன்ற ஆன்மீக நற்குணங்களை சொந்தமாக்கி இறைவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு பணிவுடை புரிய விரும்புகிறவன் என்னை பின்பற்றும் என்று இயேசு கூறிய வார்த்தைகளை ஏற்று சுயநலம் மடிந்து இயேசுவின் வாழ்வை பின்பற்றி வாழ வரம் கேட்போம். இயேசுவிடம் விளங்கிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தியாகம், தாழ்ச்சி போன்றவை நம் வாழ்விலும் மலர இறை அருளையும் ஆசிரையும் வேண்டுவோம். சுயநலம் துறந்து பிறநலம் கொண்டவர்களாக இறைவனுக்கும் மக்களுக்கும் பணிபுரிய தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். ஆன்மாவின் இருண்ட இரவில் கடவுளின் நதி பிரகாசமாக ஒழுகும். சிலுவையின் புனித ஜான். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும்.
கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்ப துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே, அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வெளி மீது இளைப்பார செய்வாயே, அமைதியின் நீர்நிலைக்கு அழைப்பாயே. பசும்புல் வெளி மீது இளைப்பார செய்வாயே, அமைதியின் நீர்நிலைக்கு அழைப்பாயே. நீ என் புகழிடம், நீ என் கேடயம், பாதையில் என் ஒளி விளக்கு. நீ என் புகழிடம், நீ என் கேடயம், உம் வார்த்தை பாதையில் என் ஒளி விளக்கு. எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே, எம் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை. எல்லாம் இயேசுவே, எனக்கென்றும் இயேசுவே.